मनि नुन पाठ पार्टी मुड़ पार्टी नमक अब बानी आंगलटेजेस मधु बानங்கள वैन बीर विस्की प्रांदी रम उत्पत् पैनपाट आरंभ काल वैन अभी पलमान आल्कहाल मधुबान वगैरह पलचारे मूलमा तैयार उपलब्ध बायोकेमिकल रिएक्शन एप्लीकेशन अभी पड़ी अरवल प्रिवजी अभी पाचर वि उदाहरणल उपलब्ध मधुबान उत्पत्ति उत्पत्ति नुनिरी वह
ஒன்னு சிவப்பு வைன், இன்னொன்னு வெள்ளை வைன். இப்ப ரெண்டு வைனுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் வந்து சிவப்பு வைன் சொல்றோம், ஏன் வெள்ளை வைன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவப்பு வைன்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது என்ன அப்படின்னா கரும் திராட்சை. நல்ல கருப்பா இருக்கக்கூடிய திராட்சை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா கரும் திராட்சை மட்டும் இல்லாம சில சமயம் தோல் மற்றும் தண்டுகளும் சேர்த்து வைன் தயாரிக்கப்படுகிறது. சரி, அப்படின்னா வெள்ளை வைன் அப்படின்னா என்ன, கருந்திராட்சியினுடைய பழச்சாறுல இருந்து, கருந்திராட்சியினுடைய பழச்சாறுல இருந்து மட்டும் தயாரிச்சாங்கன்னா அதுதான் என்னது வெள்ளை வைன் பேரு. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிவப்பு வைன்களுக்கு கருந்திராட்சியை மட்டும் பயன்படுத்துறாங்க, சில நேரங்களில் தோல் தண்டு எல்லாமே சேர்த்து பயன்படுத்துவாங்க. ஆனா வெள்ளை வைனுக்கு என்ன மாதிரி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, கருந்திராட்சியில இருந்து இந்த பழச்சாறை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, தோல் தண்டுதல சேர்க்கப்படுமா அப்படின்னா சேர்க்கப்படுதுல. இதையும் ஒரு வேறுபடுத்து மாதிரி படிச்சுக்கணும். அது சிவப்பு வைனுக்கும் வெள்ளை வைனுக்கும் என்ன வேறுபாடு, சிவப்பு வைன் எப்படி தயாரிக்கப்படுகிறது, வெள்ளை வைன் எப்படி தயாரிக்கப்படுகிறது. கருந்திராட்சை பயன்படுத்தப்படுகிறது, இங்க வந்து பழச்சாறு பயன்படுத்தப்படுகிறது. சிவப்பு வைன்ல என்ன இருக்காது, என்ன இருக்கும் அப்படின்னா தண்டுகளும் சேர்த்து, தோல் மற்றும் தண்டுகளும் சேர்த்து வைன் தயாரிக்கப்படுது. ஆனா வெள்ளை வைன்ல தோல் மற்றும் தண்டுகள் சேர்க்கப்படுவதில்ல. இதுதான் இதற்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. அடுத்தது பல்வேறு மதுபானங்கள் இருக்கக்கூடிய ஆல்கஹாலுடைய அளவுகள் கொடுத்திருக்காங்க. இது நீங்க இந்த பாட பகுதியை படிக்கும் போது சில கேள்விகள் வரலாம், வெறும் மதுபானங்களை பற்றியே வருது, இதெல்லாம் பாடமா கொடுத்திருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு படிக்கக்கூடிய மாணவ மாணவியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு தகவல் தான் அப்படிங்க, அந்த பர்பஸ்ல மட்டும்தான் இது கொடுத்திருக்காங்க. பொதுவா பீர்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் 3-5% காணப்படுகிறது, வைன்ல 9-14% காணப்படுகிறது, வைன் குளிர்பானங்கள்ல 4-6% இருக்குது, அது மாதிரி விஸ்கி, ஜின், ஸ்காட்ச் மற்றும் வோட்கா போன்ற மதுபானங்கள்ல 35-40% கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஆல்கஹாலுடைய அளவுகள் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா, சிலர் வந்து ஒரு கல்லூரி வாழ்க்கையில சில சமயங்களை சொல்லும் போது சிலர் நம்மளை தவறான வழியில கைட் பண்ணுவாங்க, இந்த மதுபானம் மருந்தினால் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டா என்ன சொல்லுவாங்க, பீர் சாப்பிட்டா அதுல ஆல்கஹாலே கிடையாது, உடம்பு வரும் பாருங்க, பீர்ல எவ்வளவு இருக்கு, 3-5% ஆல்கஹால் இருக்குது, மதுபானங்கள் அப்படின்னு சொன்னாலே ஆல்கஹால் இல்லாம இருக்காது, முடிந்தவரை அதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தது சக்கரமைசஸ் கால்பெர்ஜென்சிஸ் அப்படின்னு அல்லது சக்கரமைசஸ் செர்வேசியே, இது ரெண்டுமே எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப பீர் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரமைசஸ் கால்பெர்ஜென்சிஸ் அல்லது சக்கரமைசிஸ் செர்வேசியே. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, முளை கட்டிய பார்லி மால்ட் தானியங்களை கொண்டு இது பீராக மாத்துறாங்க. அடுத்தது சக்கரமைசஸ் செர்வேசியே மூலமா நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது கரும்பு சாறிலிருந்து நேரடியாக என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா ரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பீர் தயாரிக்கிறத பத்தி பார்த்தோம், இப்ப சொல்றது என்ன அப்படின்னா ரம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு, கரும்பு சர்க்கரை இல்லைன்னா கரும்பு சாறிலிருந்து நேரடியா ரம் உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து விஸ்கிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு வகையான காய்ச்சி வடிகட்டிய மதுபானம். இது எதன் மூலமா தயாரிக்கப்படுது அப்படின்னா சக்கரமைசஸ் செர்வேசியே தான், ஆனா நொதிக்க வைக்கப்பட்ட தானிய கூழ் மூலம் உருவாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பாத்தோம்னா இந்த சக்கரமைசஸ் செர்வேசியை பயன்படுத்தி பீரும் தயாரிக்கப்படுகிறது, ரம்மும் தயாரிக்கப்படுகிறது, அதே நேரத்துல இப்ப கடைசியா சொன்னது என்ன, விஸ்கியும் தயாரிக்கப்படக்கூடியது. தயாரிக்கப்படக்கூடிய முறைகள் மட்டும்தான் வேற வேறையா இருக்குது. அடுத்தது தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு பாரம்பரியமா ஒரு பழக்கம் இருக்குது, என்ன அப்படின்னா பதநீர் அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல பொதுவா தென்னை மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பதநீர் குடிக்கிறது அப்படிங்கறது ஒரு வழக்கமா இருக்குது. இது ஒரு சில பகுதிகளில் பாரம்பரியமாக பனை மற்றும் தென்னம்பாளையின் சாறுல இருந்து நொதித்தல் முறையில தயாரிக்கப்படக்கூடிய பானம், இதுக்குதான் பதநீர் அப்படிம்பாங்க. இது பொதுவா இந்த பானமானது எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னா, வெடிக்காத தென்னை மரத்தில் கூடிய வெடிக்காத பாலைய தட்டுறது மூலமா என்ன செய்வாங்க பெறப்படக்கூடியது. இது ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய பானமாக கருதப்படுகிறது. இப்ப அந்த பனைமர பதநீர காய்ச்சி பனங்கருப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பனங்கருப்பட்டி பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில நிறைய கிடைக்கும், ஏன்னா பனங்கருப்பட்டி நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறோம். நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய அஸ்காங்கிற சர்க்கரை வந்து நிறைய கெடுதல் இருக்குது அப்படின்னா, அப்ப நாட்டு சர்க்கரைகள் இந்த மாதிரி பனங்கருப்பட்டி பனைவெல்லாம் அதெல்லாம் சேர்க்கும் பொழுது உடலுக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படின்னா, அந்த பனைமர பதநீர காய்ச்சி பனங்கருப்பட்டி அப்படின்னா பனைவெல்லாம் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இப்ப அந்த சேகரிக்கப்பட்ட பதநீர் என்ன செய்யப்படுது அப்படின்னா, அசைவற்ற சூழல்ல சில மணி நேரங்கள் இருக்கும்போது அது அதுல இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஈஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா
நொதித்தல் வினையில ஈடுபடும். அப்படி நொதித்தல் வினையில ஈடுபடும் போது கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபானம் உருவாக்கப்படுகிறது. நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கல் குடிக்கிற வழக்கம் இருக்கு. காந்தியடிகளை பாத்தீங்கன்னா கல்லுக்கடை மறியல் போராட்டமே நடத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லுக்கடையில எத்தனை சொல்லியில ஆர்ப்பாட்டம் நடக்குது. கேட்டா என்ன, இங்கிருந்தா வரக்கூடிய வெளிநாட்டு மதுபானங்களுக்கு உரிமை கொடுக்குறீங்க, நம்ம நாட்டிலே சிறக கிடைக்கக்கூடிய மதுபானங்களுக்கு உரிமை கொடுக்கறது இல்ல அப்படின்னு. ஒரு வகையில அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாக இருந்தாலும் அதுலயும் என்ன இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, இல்லாம கிடையாது. கல்லுல என்ன இருக்கு, 4% ஆல்கஹால் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு பிறகு அந்த கல் வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தாங்கன்னா, 24 hours அப்புறம் வச்சிருந்தாங்கன்னா அது அருந்தக்கூடிய தன்மையை இழந்து போகும். ஆனால் இது புளிக்காடுன்னு சொல்லக்கூடிய வினிகர் உற்பத்திக்கு இது பயன்படக்கூடியதா இருக்குது. அடுத்ததா எத்தனால் உற்பத்தியில சக்கரமைசஸ் சர்வீஸுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. எத்தில் ஆல்கஹால் அதை நம்ம எத்தனால் அப்படிங்கிறோம். இதுலயும் அந்த சக்கரமைசஸ் சர்வீஸுடைய பெரும் பங்கு வகிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சக்கரமைசஸ் சர்வீஸ்னு சொல்றோம், அது எந்தெந்த வகையில எப்படி எப்படி எல்லாம் மாறி ஒவ்வொரு முறையில பயன்படுது அப்படிங்கறத பாத்துக்கணும். எப்படி பீர் தயாரிக்க பயன்படுது, ரம் தயாரிக்கப்படுகிறது, பிஸ்கி தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு பாக்குறப்போ முறைகள் தான் வேற வேறையா இருக்குது. நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்போம், உதாரணம் ஆல்கஹால் தயாரித்தல் அப்படின்னு, எத்தில் ஆல்கஹால் தயாரித்தல் அப்படின்னு. எதுலையும் தயாரிக்கிறாங்க, சக்கரமைசஸ் சர்வீஸ்ல இருந்தா தயாரிக்கிறாங்க. எங்க, தொழிற்சாலை மற்றும் இது வந்து என்னென்ன வகையில நமக்கு பயன்படுது அப்படின்னா, தொழிற்சாலைகள்ல மற்றும் ஆய்வகங்கள்ல பயன்படுவது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எரிபொருளாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பாத்தீங்கன்னா பயோடீசல் அப்படிலாம் வரப்போகுது அப்படின்னா, எத்தனால் கலந்த பெட்ரோல் அப்படிலாம் வரப்போகுது. அப்ப எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுது. அதனால இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுகிறது. அது கடந்த வருடம் நடந்த தேர்வுல, அதாவது இந்த ஆண்டு மார்ச் மாதம் நடந்த தேர்வுல இந்த வினாக்கள் வந்து இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனால் ஏன் தொழில்துறை ஆல்கஹால் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால படிக்கும் போதே போல்டு லெட்டர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதையும் சேர்த்து படிக்கணும். ஒரு பாட புத்தகத்தை மனப்பாடம் பண்ற மாதிரி படிக்காம ஒரு கதை மாதிரி படிச்சா நிறைய ஞாபக சக்தியில இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அதே மாதிரி கடமைக்கு படிக்காம உண்மையா படிக்கணும். தொழில்துறை ஆல்கஹால் ஏன் குறிப்பிடப்படுதுன்னா, அதை படிக்கும் போதே ஒரு சில கேள்வியில நாமளே குவெஸ்டின் மாதிரி கேட்டுக்கிட்டே வரணும். புக்ல இருக்கிற குவெஸ்டின் மட்டுமே கேட்பாங்க அப்படிங்கறது கேரண்டி கிடையாது, அது எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்ததா சைமோமோனாஸ் மொபிலிஸ் சர்சினா வென்ட்ரிப்ளி போன்ற பாக்டீரியாக்களும் எத்தனால் தயாரித்தல பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எத்தனால் தயாரித்தல சக்கரமைசஸ் சர்வீஸையும் மட்டும்தான் பங்கு வகிக்குதா, வேற பாக்டீரியாக்கள் எதுவும் பங்கு வகிக்கலையா அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு பாக்டீரியாவுடைய பெயரையும் எழுத வேண்டியது இருக்கும். அடுத்தது தொழில்துறை ஆல்கஹாலுடைய வணிக ரீதியான உற்பத்திக்கு, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படிமோ, அதான் தொழில்துறை ஆல்கஹால், கமர்ஷியல் பர்பஸுக்காக முக்கிய தளப்பொருளா என்ன பயன்படுது அப்படின்னா, சர்க்கரை ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், அதான் சில மொலாசஸ் அப்படிம்பாங்க, அதை பயன்படுத்தலாம். சோளத்தை பயன்படுத்துறாங்க. உருளைக்கிழங்கு மற்றும் மர கழிவுகளையும் இந்த தொழில்துறை ஆல்கஹால்ல வணிக ரீதியா லார்ஜ் ஸ்கேல் லெவல்ல தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த எத்தனால் உற்பத்தியில முதல்ல தளப்பொருள் என்ன செய்யப்படும், எப்படி வந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பாக்கலாம். முதல்ல என்ன செய்யும், இந்த தளப்பொருள் அரைக்கப்படும். சரி, அரைக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும், ஆஸ்பர்ஜில்லிருந்து பெறப்பட்ட நீர்த்த ஒரு அமைலேஷன் வந்து அதுல சேர்ப்பாங்க. முதல்ல என்ன செய்யும், தளப்பொருள் அரைக்கிறோம். அரைச்சதுக்கு அப்புறம் ஆஸ்பர்ஜில்லஸ்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய டைல்யூட் அமைலேஷன், நீர்த்த அமைலேஷன் வந்து அதுல சேர்க்கிறோம். சேர்த்த உடனே அது என்ன பண்ணும், ஸ்டார்ச் போய் சிதைக்கும். பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அமைலேஸ் அப்படின்னால ஸ்டார்ச் சிதைக்கக்கூடிய நொதி. அப்ப அந்த ஸ்டார்ச் சிதைச்சு அது என்னவா மாத்துது, நொதிக்கக்கூடிய சர்க்கரையா மாத்திடுது. அப்ப அந்த சர்க்கரையா மாத்தும் போது இதோட ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது. இப்ப ஈஸ்ட் சர்க்கரையோட சேர்த்தா என்ன ஆகும், ஈஸ்ட் சர்க்கரையோட சேர்க்கப்படும் பொழுது அது என்னவா மாறும், எத்தனாலா மாறும், அதாவது எத்தில் ஆல்கஹாலா மாறும். இது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 96% அடர்வு கொண்ட எத்தனாலாக காய்ச்சி வடிக்கப்படக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பொதுவாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உயிரிய எரிபொருட்கள் எத்தனால் மற்றும் பயோடீசல் எல்லாமே இப்படிதான் பயன்படக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா இந்த உயிரிய எரிபொருள் தொழில்நுட்பத்தின் முதல் தலைமுறை பிரதிநிதிகள் ஆகும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் உயிரிய எரிபொருள் தொழில்நுட்பத்துடைய முதல் தலைமுறை பிரதிநிதிகள் அப்படிங்க. இப்ப என்ன படிச்சுட்டு வரோம், நொதித்தலை பத்தி படிச்சுட்டு வரோம். அப்ப எரிபொருளாக எத்தனால் பெரும்பாலும் எரிபொருளாக பயன்படுகிறது. எத்தனால் எதுக்கு பயன்படுத்துறோம், எரிபொருளாக பயன்படுத்துறோம். முக்கியமா என்ன எரிபொருளாக பயன்படுத்துறாங்கன்னா, பயோஃபியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரிய எரிபொருளாக எதோட சேர்க்கணும் அப்படின்னா, கேஸோட என்னோட சேர்த்து பயன்படுத்தப்படுது. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
குளுக்கோஸ் வந்து எப்படி எத்தனாலா மாறுது சர்க்கரையானது. அப்ப சர்க்கரையோட என்ன ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது. ஈஸ்ட் சேர்த்தா நொதித்தல் நடக்கும். அப்ப C6H2O6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸ் சிதைவடைஞ்சு என்ன செய்யுது, C2H5OH சொல்லக்கூடிய எத்தில் ஆல்கஹாலாகவும் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறக்கூடியதா இருக்குது. இந்த முறையில தான் எத்தனால் அப்படிங்கிறது தயாரிக்கப்படக்கூடியதா இருக்குது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தகவல்ல நமக்கு மேலும் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக உயிரியல் எரிபொருள் தினமா கடைபிடிக்கிறாங்க. மரபு சார்ந்த புதுப்பிக்க இயலாத புதைவடிவ எரிபொருளுக்கு மாற்றாக, அதாவது கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் என்ன செய்யும், கன்வென்ஷனல் மரபு சார்ந்தன்னு அர்த்தம். ரெனியபிள் அப்படின்னு ரெனியபிள் கிடையாது, புதுப்பிக்க முடியாது. அதனால என்ன செய்யும், நான் ரெனியபிள் ரிசோர்ஸ் அப்படிமா. பொதுவா நான் ரெனியபிள் ரிசோர்ஸ் என்னது, புதைவடிவ எரிபொருள்னு சொல்லக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ், பெட்ரோலியம் முக்கியமா இருக்கு, நிலக்கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அப்படிங்கிற இதுதான் வந்து புதைபடிவ எரிபொருட்கள் இருக்குது. அப்ப அந்த புதைபடிவ எரிபொருள் அப்படிங்கிறது மறுபடியும் புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப அதுக்கு மாற்றாதான் என்ன செய்யணும், புதுப்பிக்கக்கூடிய உயிரி எரிபொருளுடைய முக்கியத்துவத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக உயிரிய எரிபொருள் தினமா கடைபிடிக்கிறாங்க. இந்த நாள் உயிர் எரிபொருள் துறையில் அரசு எடுக்கும் பல்வேறு முயற்சிகளை முன்னிலைப்படுத்தும். அந்த நாட்களில் நிறைய அரசாங்கத்துல அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க, சில சலுகைகளை அறிவிப்பாங்க. அடுத்ததான் பயோடீசல் அப்படின்னா என்னங்கிறத பாக்கலாம். தாவர எண்ணெய்னு சொல்லக்கூடிய தாவர எண்ணெய் அல்லது கொழுப்பு அல்லது உயவு களிம்பு, களிம்புன உயவு களிம்புனா கிரீஸும்போம், இதுல இருந்தாலும் கூட பயோடீசல் தயாரிக்கலாம் அப்படிங்கிறேன். இப்ப பயோடீசல் என்னது, எரிபொருள். அப்ப டீசல், அப்ப நீங்க பயோடீசல் தயாரிச்சா நீங்க நினைக்கலாம் வண்டியில வந்து இன்ஜினை மாத்தணுமா, டீசல் இன்ஜின்ல எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், எந்த மாற்றமுமே செய்யாம டீசல் இன்ஜினை நீங்க மாத்தாமலே இந்த பயோடீசல பயன்படுத்தலாம் அப்படின்னு. அடுத்தது பெட்ரோலியம் சார்ந்த டீசல் எரிபொருள் ஒப்பிடும் போது இந்த தூய பயோடீசல் ஒரு நச்சுத்தன்மை இல்லாதது, டீகம்போஸ் ஆகக்கூடியது, உயிரி சிதைவிற்கு உள்ளாகக்கூடிய, அதே நேரத்துல காற்று மாசுபடுத்தி தான் ஆனாலும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது குறைந்த அளவு காசு மாசுபடுத்திகளை கொண்டது, குறைந்த அளவு காற்று மாசுபடுத்திகளை கொண்ட எரிபொருளா இருக்குது. இந்தியன் அரசாங்கம், இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா, டிசம்பர் 2009 உயிரிய எரிபொருள் குறித்த தேசிய கொள்கைக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஒப்புதல் கொடுக்கும்போது காட்டாமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ரோபா கர்காஸ் அப்படிங்கிறது, அதான் காட்டாமணக்கு. இந்த காட்டாமணக்கு அப்படிங்கிற எண்ணெய் வித்து, அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வித்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோடீசல் உற்பத்திக்கு மிகச்சிறந்தது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காட்டாமணக்குல இருந்து பயோடீசல் தயாரிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தவிர புங்கன் எனும் சிற்றினமும், பொங்காமியா கிளாபரா புங்கமரம் நினைக்கிறேன், இந்த புங்கன் எனும் சிற்றினமும் பயோடீசல் உற்பத்திக்கு ஏற்றதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இனி வரக்கூடிய காலங்களில் இந்த காட்டாமணக்குல இருந்தும் புங்கன்ல இருந்தும் என்ன செய்யலாம், பயோடீசல் உற்பத்தி செய்ய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியா வேதிப்பொருட்கள், நொதிகள் மற்றும் பிற உயிரிய செயல் மூலக்கூறுகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். நுண்ணுயிரிகள் வணிக மற்றும் தொழில்துறை ரீதியான ஆல்கஹால் உற்பத்திக்கும் மட்டுமின்றி கரிம அமிலங்கள் மற்றும் நொதிகளின் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுது. இப்ப இந்த பாடப்பகுதியை படிச்சுட்டே வரீங்க, முதல்ல நினைச்ச நன்மை தரும் நுண்ணுயிரிகளை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொழில்துறைன்னு சொல்லும்போது நிறைய நுண்ணுயிரிகள் நினைச்சு மதுபானங்கள் தயாரிக்கிறது தான் பயன்படுது. இப்ப நம்ம ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, இது ஃபுல்லாவே மதுபானங்கள் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுமா, வேற எந்த வகையிலும் பயன்படாதா அப்படின்னா, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிட்ரிக் அமிலம் தயாரிக்கலாம். இப்ப வணிகம் மற்றும் தொழில்துறை ரீதியான ஆல்கால் உற்பத்திக்கு மட்டும் இல்லாம ஆர்கானிக் ஆசிட் சொல்லக்கூடிய கரிம அமிலங்கள் உற்பத்திக்கும் அதனுடைய நொதிகளின் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுது. இது தவிர சிட்ரிக் அமிலம் தயாரிப்பதற்காக அஸ்பர்ஜில்லஸ் நைஜர், அசிட்டிக் அமிலம் தயாரிக்க அசிட்டோபாக்டர் அசிட்டை, இதெல்லாமே ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படலாம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபியூமரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு, இந்த ஃபியூமரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு என்ன, ரைசோபஸ் ஒரேசே அப்படிங்கிறது. பியூட்ரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு கிளாஸ்டிடியம் பியூட்ரிகம், லாக்டிக் அமிலம் தயாரிக்க லாக்டோபீசில்லஸ் ஆகியவை பயன்படுத்தப்படுது. இப்ப நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்னென்ன அமிலங்கள் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன நுண்ணுயிரிகள் பயன்படுது அப்படிங்கறத ஒரு பட்டியலிட்டு ஒரு அட்டவணை மாதிரி குறிப்பிட்டு படித்தால் மிக சுலபமாக இருக்கும். அடுத்தது வணிக ரீதியிலான நொதிகளின் உற்பத்திக்கு, ஏற்கனவே வணிக ரீதியிலான ஆல்கஹால் உற்பத்திக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸுக்காக என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியாக்கள் பயன்படுத்தப்படுது.
ஈஸ்டோட பேர் தான் என்ன அப்படின்னா சக்கரமைசஸ் சர்வேசி அப்படிங்கிறது. அடுத்ததா துணிகள்ல படிஞ்சிருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்க என்ன பயன்படுது அப்படின்னா லைபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி, அதாவது லிப்பேஸ்மோ அதுதான் தமிழ்ல லைபேஸ்ங்கிறாங்க. லைபேஸ் நொதி சலவிய பொருட்கள்ல பயன்படுத்தப்படுது. வீட்டுல நம்ம துணி துவைக்கணும் இல்லையா, அந்த சலவிய பொருட்கள் எல்லாத்திலயும் என்ன நொதி காணப்படுதுன்னா லைபேஸ்ங்கிற நொதி இருக்கிறதுனாலதான் அந்த கரைகளை நீக்குது அப்படிங்கிறது. சரி, இது தவிர வேற ஏதேனும் நொதிகள் இருக்குதா, அது என்னென்ன நொதிகள் என்னென்ன வகையில நமக்கு பயன்படுது அப்படிங்கறத பாக்கலாம். அதாவது பெக்டினேஸ், புரோட்டியேஸ் மற்றும் செல்லுலேஸ் போன்ற நொதிகள் புட்டியில் அடைக்கப்பட்ட புட்டின பாட்டில் புட்டியில் அடைக்கப்பட்ட சாறுகளை தெளிவடைய செய்ய பயன்படுத்தப்படுது. எது? பெக்டினேஸ், புரோட்டியேஸ் மற்றும் செல்லுலேஸ் போன்ற நொதிகள். அடுத்தது பாலாடை கட்டின் இருக்கு, சீஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலாடை கட்டி. இதுல என்ன பயன்படுத்து அப்படின்னா ரென்னட் போன்ற நொதிகள் பாலை கெட்டியான தயிராக மாற்றுவதற்கு பயன்படுகிறது. அப்ப கேள்வி கேட்டா நினைச்சிருக்கோம், பாலை கெட்டியான தயிராக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய நொதியின் பெயர் என்னன்னு கேட்டா ரென்னட் நொதி. அதே மாதிரி புட்டியில் அடைக்கப்பட்ட சாறுகளை தெளிவடைய செய்ய பயன்படுத்தக்கூடிய நொதிகளுடைய பெயர் கொடுத்தாங்கன்னா பெக்டினேஸ், புரோட்டியேஸ் மற்றும் செல்லுலேஸ் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அடுத்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியை உற்பத்தி பண்ணும். இது என்ன செய்யும், மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபை செய்யக்கூடிய ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியங்களும் இதய தசையின் நலிவுறல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் ரத்த குழாயில் உள்ள ரத்த கட்டிகளை கரைக்கும் கட்டி சிதைப்பானாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல அப்படி இருக்கும்போது பொதுவா ஆண்களை பொறுத்த மட்டும் நிறைய இருதய கோளாறுகள் ஏற்படுது அப்படிங்கிறோம். குறிப்பா என்ன செய்யும் அப்படின்னா ரத்த குழாய் அடைப்பு இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த சமயங்கள்ல அந்த இதய தசை நலிவுறல் நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ரத்த குழாய்கள்ல என்ன இருக்கும், ரத்த கட்டுகள் காணப்படும். டாக்டர்ஸ்ட போனா நிறைய கிளாட் ஃபார்ம் இருக்கு, அதை என்ன செய்யணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்படி முடியாத பட்சத்துல என்ன செய்ய ஆஞ்சியோ பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த ரத்த குழாய்களை விரிவடைய செய்து என்ன செய்ய அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கட்டிகளை கரைக்கிறதுக்கே என்ன பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ்ங்கிற நொதி பயன்படுத்தப்படக்கூடியதா இருக்குது. இது போய் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த கட்டிகளை சிதைக்குது. இப்ப இதுக்கு என்ன பேரு அப்படின்னா கிளாட் பஸ்டர், அந்த ரத்த கட்டுகளை உடைக்கக்கூடியது அல்லது கட்டி சிதைப்பான் அப்படின்னு பேரு. அடுத்தது ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை இருக்குது. இந்த பூஞ்சையில இருந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கியான சைக்ளோஸ்போரின். நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கியான சைக்ளோஸ்போரின் அப்படின்னு சொன்னோம்னா இதோட பேர் இங்கிலீஷ்ல இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்னு பேர். இது பொதுவா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா உறுப்பு மாற்றம் செய்யும் போது பயன்படுத்தணும். உறுப்பு மாற்றம்னா என்னது, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு சிறுநீரகமோ ஒரு இருதயமோ இல்ல கல்லீரலோ கணையமோ ஏதோ ஒரு உறுப்பு ஒருத்தருக்கு மாத்தி பொறுத்துறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் டோனர் ஒருத்தர் ரெசிபியன்ட். ஒருத்தர் அந்த உறுப்பை தானம் பண்றவர், இன்னொருத்தர் அந்த உறுப்பை பெற்றுக்கொள்பவர். இல்ல தானம் பண்றவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த உறுப்பை பெற்றுக் கொள்கிறவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும், நல்ல முறையில தூண்டப்படும். அப்ப இந்த சாதாரண தூசி வந்தாலே உள்ள உடல்ல அனுமதிக்காத நம்முடைய நோய் தடைகாப்பு மண்டலம் ஒரு உறுப்பையே கொண்டு வந்து வச்சா சும்மா விடுமா, என்ன செய்யும் அதுக்கு அகேன்ஸ்டா செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப அப்படி செயல்பட்டா என்ன ஆகும், அவருக்கு ஏற்கனவே உறுப்பு பாதிக்கப்பட்டுதான் நம்ம உறுப்பு மாத்திரம், நம்ம நோய் தடையாக்கு மட்டும் அது தெரியாம என்ன செய்யும் அந்த உறுப்பை போய் நிராகரிக்க பார்க்கும், இல்லைன்னா என்ன செய்ய அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கு வேகமா நடக்கக்கூடிய வினைய மட்டுப்படுத்தணும். அப்படி நம்மளுடைய நோய் தடுப்பாட்டுல ஒடுக்கணும். ஒடுக்கிறதுக்காக எந்த மருந்து பயன்படுத்துவாங்க, சைக்ளோஸ்போரின் ஏவை பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் ஆதிவாசி அடக்கி வாசிக்கிற மாதிரி ஏன் அப்படின்னா இப்ப வந்து நமக்கு தேவை உறுப்பு, வேகமா நம்ம நோய் தடுப்பாட்டுல தடுத்துச்சுன்னா அந்த உறுப்பு நம்ம உடம்போட ஒட்டாம நிராகரிக்கப்பட்டு விடுவோம். அப்ப கொஞ்ச காலத்துக்கு அதை என்ன செய்யணும், சமாதானப்படுத்துற மாதிரி பயன்படுத்துற மருந்துக்கு பேர் தான் சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிடும், அது அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். அதே சமயங்களில் உறுப்பு மாற்றம் செய்யறவங்க பொதுவாக என்ன செய்யணும், கவனமா இருக்கணும் அப்படிங்க. காய்ச்சல் தலைவலி போன்ற அறிகுறிகள் வராதபடி பாத்துக்கணும். குறிப்பா ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்துக்கணும். ஏன்னா இது எந்த அலர்ஜி வந்தாலும் அந்த கிருமி அழிக்கிறதா நினைச்சிட்டு என்ன செஞ்சிடும், வேகமா அதை ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த கிருமி மட்டும் போகாது, அந்த உறுப்பும் நிராகரிக்கப்பட்டுரும். இதெல்லாம் தவிர்க்கணும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கியான சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிற பொருள் உறுப்பு மாற்றம் செய்ய பயன்படுது. அது மட்டும் இல்லாம அலர்ச்சி எதிர்ப்பு வீக்கங்களை தடுக்கக்கூடியது, அதான் இன்ஃபிளமேஷன் அலர்ச்சி. பூஞ்ச எதிர்ப்பு ஃபங்கல் ரெசிஸ்டன்ஸ்,
பாராசிட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஒட்டுண்ணி எதிர்ப்பு ஆகிய பண்புகளை கொண்டு காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்தது மோனாஸ்கஸ் பர்போரியசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்டாட்டின்கள். இந்த ஸ்டாட்டின்கள் என்ன செய்யும், பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. அடுத்தது இந்த கொலஸ்ட்ரால உற்பத்தி செய்யக்கூடிய நொதிய என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு போட்டி வினை மூலமா தடை செஞ்சிடும். அப்ப கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யக்கூடிய நொதியை தடை பண்றது மூலமா கொலஸ்ட்ரால் உற்பத்தி குறைக்கப்படும். அடுத்தது எசரிச்சா கோளை மற்றும் சக்கரோமைசிஸ் செர்விஸ் இரண்டையுமே பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய மறுசேர்க்கை மனித இன்சுலின், ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் மனிதருடைய மருத்துவ சிகிச்சைக்கு பெரிதும் பயன்படக்கூடியதா இருக்குது. அடுத்ததா கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில நுண்ணுயிரிகளுடைய பங்கு என்ன அப்படிங்கறத பாக்கலாம். வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது, அதான் கழிவுநீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது. கழிவுநீர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் நகரம் மற்றும் பெருநகரங்கள்ல சிட்டிஸ் அண்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இந்த நகரம் மற்றும் பெருநகரங்கள்ல உருவாகக்கூடிய அந்த கழிவுகள் எப்படி இருக்குன்னா மனித கழிவுகளை கொண்ட ஒரு பயனற்ற நீரை தான் நம்ம வந்து கழிவுநீர் அப்படிங்கிறோம். இப்ப இதுல அதிக அளவுல என்ன இருக்கும், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதாவது கரிம பொருட்கள் இருக்கும். இது தவிர மனிதர்களுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் காணப்படும். இது தவிர உயிரிய சிதைவிற்கு உள்ளாகும் மாசுபடுத்திகளும் இருக்கும், அதாவது டீகம்போஸ் ஆகக்கூடிய பொலூட்டன்ஸும் காணப்படும். பொதுவா வீட்டு கழிவுகளை பொறுத்த மட்டும் 99% இருக்கும் நீர் இருக்கும். இது தவிர தொடங்க நிலை திடப்பொருட்கள், பிற கரையும் தன்மை கொண்ட கரிம மற்றும் கனிம பொருட்கள் அதாவது ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னா 1% இருக்குது. அப்ப 99% நீர் இருக்குது, மிச்சம் இருக்கிறதெல்லாம் 1% காணப்படக்கூடியதா இருக்குது. ஆறுகள் மற்றும் ஓடைகள் போன்ற இயற்கையான நீர்நிலைகள்ல கழிவு நீர் என்ன செய்யக்கூடாது, நேரடியாக வெளியேற்றக்கூடாது. சரி, அப்படி வெளியேற்றினா என்ன ஆகும், மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். நம்ம குறிப்பா கேள்விப்பட்டிருப்போம், கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு பொல்யூஷனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா சாயப்பட்டறையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீர் என்ன செய்யறாங்க, நேரடியா நீரோடைகள்ல கலந்து விட்டுறாங்க. அதனால என்ன செய்ய நிறைய பாதிப்புகள் வருது, நிறைய பேருக்கு நிறைய நோய்களுக்கு உள்ளாகிறாங்க, உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இதுக்காக சென்னைமலை பக்கத்துல ஒரத்துப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேம் கட்டியிருக்காங்க. இந்த ஒரத்துப்பாளையம் அணை வந்து 1991 முன்னாள் முதலமைச்சர் மூலமா கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன செய்ய அந்த அணை கட்டப்பட்டதோட நோக்கம் விவசாயத்திற்கு நீர்ப்பாசனத்துக்காக கட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அணையை நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, திருப்பூர் சிட்டில இருக்கக்கூடிய திருப்பூர் நகரத்திலுடைய ஒட்டுமொத்த கழிவுகள் வந்து அது கலக்கக்கூடிய இடமா, அதுக்கு அந்த கழிவுகளை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமா, ஒரு நச்சு கழிவு நீர் தேக்கமா அது மாறிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் யாருக்குமே என்ன கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, குடிக்கிறதுக்கு தண்ணீர் வந்து கிடைக்கிறது இல்லை. அதாவது கிடைச்சாலும் அந்த தண்ணீர் எப்படி இருக்குன்னா பொல்யூஷனா இருக்குது, அதாவது என்ன செய்ய மாசுபட்டு தான் காணப்படுது. அந்த தண்ணியை குடிச்சா வியாதிகள் வரும் அப்படிங்கிற ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு கிராமங்களுக்கு எல்லாம் போய் தான் அந்த தண்ணியை கொண்டு வராங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க நுண்ணுயிரிகள் இருக்குது, அது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சாயப்பட்டறை கழிவுகளுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே வந்து அதிகமாகிக்கிட்டே வந்தா திருப்பூர் வந்து உலக அளவுல பிரபலமா இருக்கலாம். ஆனா திருப்பூர் மாவட்டம் என்ன பாதிக்கப்படும் அப்படின்னா, குறிப்பா சாயக்கழிவுகள் அதிகமாக கலந்து குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு மாறக்கூடிய நிலை வரும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த கழிவுகள் வெளியேறுவதை தடுக்கணும், இல்லைன்னா சுத்திகரித்து அதை வெளியேற்றணும். அடுத்த நுண்ணுயிரிகள் எப்படி இருக்குதுன்னா, பாக்டீரியா தொகுப்பு திறன், காற்றோட்டம் செய்யப்பட்ட இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு கழிவு நீரில் வளர்க்கப்படுகிறது. நுண்ணுயிர்கள் அப்படின்னா முதல்ல பாக்டீரியா தொகுப்பு திறன், எரேஷன் சொல்லக்கூடிய காற்றோட்டம் செய்யப்பட்டது. எரேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, என்னதுன்னா வீட்டுல ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபிஷ் டேங்க்ல சின்னதா ஒரு டியூப் மாதிரி மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த டியூப்ல என்ன காத்து மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அந்த காத்து உள்ள போய் என்ன ஏர் பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் காற்றோட்டம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது. இது என்ன செய்ய கழிவு நீர்ல வளர்க்கப்படுது. இது என்ன பண்ணும், அந்த நீர்ல இருக்கக்கூடிய கரிம பொருட்களை சாப்பிடும், சாப்பிட்டு கரிம பொருட்களை உட்கொண்டு அழித்து என்ன பண்ணும், உயிரிய ஆக்சிஜன் தேவையும் குறைக்கும். ஆனா உயிரிய ஆக்சிஜன் தேவைன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை குறைக்கக்கூடியதா இருக்குது. இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு எப்படி பண்றாங்க அப்படிங்கறத இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பாடத்துல நம்ம பார்க்கலாம். இதுல பாடம் 12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நமக்கு 12 பாடங்கள், 13வது பாடம் கிடையாது, அது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். நம்ம 12வது பாடத்துல
இத பத்தி விரிவாக பார்க்கலாம். அடுத்ததா கொடுத்திருக்கிறது நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோபியல் ஃபியூயல் செல். நம்ம ஃபியூயல் செல் பேட்டரி தான் சொல்லுவோம், அதான் ஃபியூயல் செல் அப்படிங்கிறது. என்ன நுண்ணுயிரிய வந்து அந்த மாதிரி பேட்டரி மாதிரி பயன்படுத்தலாமா, மைக்ரோப்ஸ் பேட்டரி மாதிரி பயன்படுத்தலாமா, அதுதான் மைக்ரோபியல் ஃபியூயல் செல் அப்படிங்கிறது. அதாவது பாக்டீரியாக்களை பயன்படுத்தி அந்த பாக்டீரியாக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இயற்கையாக நடைபெறக்கூடிய இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இடை வினைகளை ஒப்பு போலியாக்கி மிமிக்ரி, மிமிக்ரினா தெரியல, ஒருத்தர் போல இன்னொருத்தர் நடிக்கிறதா மிமிக்ரி. அப்ப அந்த ஒப்பு போலியாக்கி மின்சாரம் பெறும் உயிரிய மின் வேதியியல் முறை. அதாவது நார்மலா நம்ம பேட்டரியில இருந்தா இப்படி பண்ணுவோம், அதுக்கு பதிலாக என்ன செய்யறோம் அப்படின்னா பாக்டீரியாக்களை பயன்படுத்தி இயற்கையாக நடைபெறும் இடைவினைகளை நடக்கிறது மாதிரி கிரியேட் பண்ணி ஒப்பு போலியாக்கி மின்சாரத்தை பெறக்கூடிய ஒரு உயிரிய மின் வேதியியல் முறை, எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கரிம மூலக்கூறுகளை, அதாவது கார்பன் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை, ஆக்சிடேஷன் சொல்லக்கூடிய ஆக்சிடனேற்றம் மற்றும் ரிடக்ஷன் சொல்லக்கூடிய ஒடுக்க வினைக்கு ஆட்படுத்த பாக்டீரியாக்களை அனுமதிக்கிறாங்க. அப்ப அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைக்கு பாக்டீரியாக்களை அனுமதிக்கிறது மூலமா நுண்ணுயிரிய எரிபொருட்கள் நினைச்சியும் இயங்க ஆரம்பிக்கும். அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாக்களுடைய சுவாசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்னாங்க. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை நுண்ணுயிரிய எரிபொருள் கலன்ல ஒரு நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய் ஆகியன இருக்கும். என்ன இருக்கும் நுண்ணுயிரிய கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோஃபியல் செல் அப்படிங்கிறோம். இந்த நுண்ணுயிரிய எரிபொருள் கலன்ல ஒரு நேர்மின்வாய் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது, இன்னொன்னு எதிர்மின்வாய்கள் என்ன ஆனோடு மற்றும் கேத்தோடு ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது. இது எலக்ட்ரான்கள் சுழலும் போது என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான்கள் சுழலும் போது புரோட்டான் பரிமாற்ற சவின் மூலம் பிரிக்கப்படும். என்ன பண்ணுது, புரோட்டான் பரிமாற்ற சவ்வின் மூலமா பிரிக்கப்படக்கூடியதா இருக்குது. அப்ப என்ன நடக்கும், ஆனோட் சொல்லக்கூடிய நேர்மின் வாய் முனையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கரிம எரிபொருட்களோட அது ஆர்கானிக் ஃபியூல்ஸோட ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது புரோட்டான்கள் என்ன செய்யும் அப்படின்னா வெளியேறிவிடும். புரோட்டான்கள் வெளியேறி போனா என்ன ஆகும், எதிர்மின் வாய் போய் அடையும். பொதுவாக தான் ப்ராசஸ் நேர்மின் வாயிலிருந்து என்ன செய்யும் எதிர்மின் வாயை நோக்கி போகும். இப்ப நேர்மின் வாயு முனையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கரிம எரிபொருளோட ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது புரோட்டான்கள் வெளியேறிடும், வெளியேறி போய் எதிர்மின் வாய்க்கு போயிடும் கேத்தோடு. அதே நேரத்தில் நேர்மின் வாய் வழியாக எலக்ட்ரான்கள் என்ன செய்யணும், புறச்சுற்றை அடைந்து வெளிப்பகுதிக்கு போய் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்குது. இந்த நுண்ணுயிரிய எரிபொருட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு வரைபடமாக கொடுத்துருக்காங்க அந்த படத்துல பாத்துக்கோங்க. அப்படி இருக்கு, நேர்மின் வாய் இருக்குது, எதிர்மின் வாய் இருக்குது, இங்க தலைப்பொருள் காணப்படக்கூடியதா இருக்குது. நம்ம குறிப்பா என்ன சொன்னோம் அப்படின்னா நேர்மின் வாயிலிருந்து என்ன செய்யும் சொன்னோம், எதிர்மின் வாயை நோக்கி போகும். அப்படி போகும்போது என்ன செய்யும், புரோட்டான்கள் வெளியேறி சென்று அதாவது கரிம எரிபொருட்கூடிய ஆக்சிடேட்டர் செய்யும் போது புரோட்டான்கள் வெளியேறி சென்று எங்க அடையும் சொன்னா எதிர்மின் வாயை அடையக்கூடியதா இருக்குது. இங்கேதான் இருக்கக்கூடிய அந்த எதிர்மின் வாயை அடையக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா எனக்கு அதே நேரத்துல நேர்மின் வாயு இருக்கு இல்லையா, நேர்மையான சொல்லக்கூடிய ஆனோடு, இந்த ஆனோடு வழியா எலக்ட்ரான்கள் எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா புறச்சுற்றை அடைந்து வெளிப்பகுதிக்கு போக ஆரம்பிக்குது. அப்படி வெளிப்பகுதிக்கு போகும்போது என்ன ஏற்படும், வெளிப்பகுதிக்கு போறப்ப அது என்ன செய்ய மின்சாரம் பெறப்படுகிறது. அதே நேர்மின் வாயில வழியா எலக்ட்ரான்கள் புறச்சுற்றை அடைந்து மின்சாரமானது உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்குது. அது எப்படி உற்பத்தி செய்யுது அப்படிங்கறத இந்த வரைபடம் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உயிர் வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய சாண எரிவாயு, அது என்ன சொல்றாங்கன்னா பயோகேஸ் அப்படிங்கிறோம். இந்த பயோகேஸ் உற்பத்தியில நுண்ணுயிரிகள் எப்படி பயன்படுது, கிராமங்கள்ல பாத்துருப்போம் இல்லையா, மாட்டு சாணங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, ஒரு கிணறு மாதிரி ஒரு இடத்துல கொண்டாந்து இருக்கும், அந்த கிணறு மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அந்த கொட்டப்பட்ட பிறகு அதை சுத்தி ஒரு டேங்க் மாதிரி வச்சு அடைச்சிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு அவுட்லெட் வர மாதிரி இருக்கும், அது நினைச்சாங்க அடுப்புகள்ல போய் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எப்படி வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குதோ அதே மாதிரி. இப்ப ஆக்சிஜன் அற்ற சூழல்ல கரிம பொருட்களை அதாவது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய கரிம பொருட்களை சிதைவடைய வைக்கிறது மூலமா பெறக்கூடிய பல வாயுக்களுடைய கலவைதான் என்னது உயிரிய வாயுன்னு சொல்லக்கூடிய பயோகேஸ். இப்ப என்னென்ன கழிவுகள்லாம் இருக்குதுன்னா விவசாய சம்பந்தப்பட்ட கழிவுகள், முனிசிபல் வேஸ்ட் சொல்லக்கூடிய நகராட்சி கழிவுகள்,
ஃபெர்டிலைசர்ஸ்ன்றக்கூடிய உரங்கள், பிளான்ட் சப்ஸ்டன்ஸ், தாவர பொருட்கள், வேஸ்ட் வாட்டர், கழிவு நீர், ஃபுட்லேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட், உணவு கழிவுகள், இன்னும் பல பொருட்களை மூலப்பொருளாக கொண்டு இந்த உயிரிய வாயுன்னு சொல்லக்கூடிய பயோகேஸ் தயாரிக்க முடியும். அப்ப ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல நுண்ணுயிரிய வினை மூலம் கரிம பொருட்கள் வாயு மற்றும் கரிம உரமாக மாற்றப்படும் பொழுது, கரிம பொருட்கள்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அது கேஸா மாறுது இல்லைன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா மாற்றும் போது உயிர் வாயு வெளிவரும், இந்த உயிர் வாயு உருவாகுது. அப்படி வரக்கூடிய உயிர் வாயு சொல்லக்கூடிய பயோகேஸ்ல மீத்தேன் தான் அதிகப்படியமா இருக்கும், எவ்வளவுன்னா 63% இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜனும் சேர்ந்து காணப்படும். இப்ப அந்த மீத்தேனை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய பேர் என்னன்னு கேட்கலாம். அந்த பேர் என்ன அப்படின்னா மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறோம். மீத்தேனை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாவுடைய பேர் என்ன அப்படின்னா மெத்தனோஜென்ஸ். மீத்தேன்களை உற்பத்தி பண்ணதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்தபடியா இந்த மெத்தனோ பாக்டீரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரணமாக காணப்படக்கூடியது மனமற்ற உயிரிய வாயு, புகையற்ற நீல நிற சுடரை தரவிடக்கூடியது, அதாவது ப்ளூ ஃபிளேம் இருக்கும். மெத்தனோஜென்கள் ஆக்சிஜன் இல்லாத கசடுகள்லையும் மற்றும் காலடையுடைய இறைப்பையிலும் காணப்படக்கூடியதா இருக்குது. இதை இறைப்பையில் போய் என்ன செய்யும் அப்படின்னா செல்லுலோஸை சிதைக்கு உதவக்கூடியதா இருக்குது. பொதுவா இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது மனிதனுடைய வயிறுகளில் காணப்படாத ஒரு நொதியா இருக்குது, ஆனா கால்நடைகள்ல இந்த நொதி காணப்படும், அதாவது கால்நடையில செல்லுலேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி காணப்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆடு மாடுகள் வந்து இயற்கையா கூடிய இயற்கையா கிடைக்கக்கூடிய செடி கொடி தலைகள் இது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியதா இருக்கு, ஆனா அது செரிக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செல்லுலேஸ் அப்படிங்கிற நொதி அவருடைய வயிற்று பகுதியில காணப்படக்கூடியதா இருக்கு இறைப்பையில. அது என்ன செய்யும் அந்த செல்லுலோஸ சிதைக்க உதவும். இப்ப சாணம் சொல்லக்கூடிய கால்நடை கழிவு பொதுவாயிட்ட இருக்கிட்ட கோபார் அப்படிங்கிறோம். இந்த கால்நடை சாணத்தை காற்றற்ற சூழல்ல, காற்று இல்லாத சூழல், ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல மக்க வைக்கிறது மூலமா தான் பயோகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாண எரிவாயு பெறப்படுகிறது. இதுல சிறிதளவு ஹைட்ரஜன் கூடிய மீத்தேன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் மற்றும் மிக சிறிய அளவுல வேறு சில வாயுக்களும் காணப்படலாம். அடுத்தது உயிரி வாயு நிலையத்துல, அதாவது இந்த பயோகேஸ் தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று புகாத உருளை ஒடிய தொட்டி காணப்படும். அதுலதான் காற்றற்ற முறையில தான் நடக்கும் சிரித்தல் அப்படிங்கிறது நடக்கும். அத படத்துல பாக்கலாம். இந்த தொட்டி எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா காங்கிரீட்ஸ் மற்றும் சிமெண்ட் எஃகுவால அமைக்கப்பட்டிருக்கும். சேகரிக்கப்பட்ட உயிரிய கழிவுகள் மற்றும் சாண கூழ்கள் எல்லாம் அடிச்சு அந்த செறிப்பு கடல்னு சொல்லக்கூடிய டைஜஸ்டர்ல கொண்டு போய் கொட்டுவாங்க. இதுல பக்கவாட்டு பகுதியில் என்ன ஒரு துளை காணப்படும். இந்த துளை வழியா செரித்தலுக்கான கரிம பொருட்கள் உட்செலுத்தப்படுது. அதுக்கு அடுத்தபடி விஷயம் கரைத்தல், அசிடோஜெனிசிஸ் மற்றும் மீத்தேன் உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நிலைகள்ல காற்றற்ற முறையில செரித்தல் நடக்குது. இப்ப தொட்டில காணப்படக்கூடிய புறத்துளை இன்னொரு துளை இருக்கும், அதுல இருக்க இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழாய் வழியே உயிரிய வாயு வெளியே அனுப்பப்படும். முதல்ல நினைச்சிடும் பொருள் உள்ள அனுப்பப்படுகிறது, கடைசியில் அந்த உயிரிய வாயு வெளியே அனுப்பப்படுது. மற்றொரு புறத்துறையின் வழியாக வடிந்து வெளியேறும் சாண கரைசல், இந்த கேஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டது போக லிக்விடா இருக்கக்கூடிய சில சாண கரைசல் இருக்கும், அதனை செய்யலாம் உரமா பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி கிராமங்கள்ல ஒளியூட்டுதலுக்கும் சமைப்பதற்கும் இந்த உயிரிய வாயுவை பயன்படுத்த முடியும். இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், அதே மாதிரி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதர் கிராம தொழிற்சாலை ஆணையம் இவற்றுடைய முயற்சியால இந்தியாவில இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயோகேஸ் யூனிட் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த படத்துல பாக்கலாம். இங்க பாருங்க பக்கவாட்டில் என்ன இருக்குது, உட்செலுத்த குழாய் காணப்படக்கூடியதா இருக்குது, அதே மாதிரி உட்செலுத்தக்கூடிய தொட்டி இதுதான், உட்செலுத்தக்கூடிய குழாய் இருக்குது, எனது உட்செலுத்தக்கூடிய தொட்டியா இருக்குது, இதுதான் வந்து டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிப்பு கலர். இங்கதான் என்ன டைஜஷன் ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து நீங்க வெளியில இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தடுப்பு சுவர், அதே மாதிரி இங்க என்ன இருக்குன்னா கலக்கும் தொட்டி, வாயு சேகரிக்கும் தொட்டி, அந்த மாட்டுச்சாணங்கள் இதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது வெளியில வாயு சேகரிக்கக்கூடிய தொட்டியா இருக்குது. அடுத்தது இல்ல வாயு சேகரிக்கும் தொட்டி அப்படிங்கிறது இங்க இருக்குது, இதுதான் மாட்டு சொல்லிட்டோம், இதுதான் வாயு சேகரிக்கும் தொட்டி, இந்த சாணங்களை கலக்கக்கூடிய தொட்டி தான் இது. அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா வழிந்தோடும் தொட்டின்னு இருக்கு. இப்ப செரிக்கப்பட்ட பிறகு இந்த வெளிச்செல்லும் குழாய் வழியா என்ன செய்யும் வெளியேற்றப்படுகிறது.
அப்ப என்ன மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் அடிச்சு வழிஞ்சு ஓடும், அதை கலெக்ட் பண்றதுக்கு தான் இந்த வழிஞ்சு ஓடும் தொட்டி இருக்குது. நான் மறுபடியும் பாருங்க, வாயு சேகரிக்கும் தொட்டி இங்கே காணப்படக்கூடியதா இருக்குது, அதே மாதிரி வழிந்தோடக்கூடிய பொருட்களை எடுக்கக்கூடிய தொட்டி இங்கே காணப்படக்கூடியதா இருக்குது. இந்த இடத்துல தான் என்ன இருக்கு, வாயு கட்டுப்பாட்டு திறப்பான் இருக்குது. இது வழியாக தான் விஷயம் அந்த கேஸ் வந்து வெளியேறக்கூடியதா இருக்குது. இதுதான் வந்து ஒரு உயிர் வாயு அலகினுடைய அமைப்பாக கருதப்படுகிறது. அடுத்தபடியா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரிய தீர்வு. அதனால உயிரிய தீர்வு அப்படிங்கிறது பயோ ரெமடியேஷன். இன்னைக்கு நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வேதிமுறைகளை பயன்படுத்தும் போது நிறைய பாதிப்புகள் வருது அப்படிங்க. வேதிமுறைகளை பயன்படுத்தும் அப்போ பயாலஜிக்கல் மெத்தட்ல ஏதாவது அதுக்கு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கறதான் உயிரிய தீர்வு முறை அப்படிங்கிறது. இங்க பாருங்க வரைபடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எண்ணெய் அல்லது பிற கரிம மாசுக்களை உண்ணக்கூடிய நுண்ணுயிரியல் இங்கே காணப்படுது. எண்ணெயோ அல்லது பிற கரிம மாசுக்களை ஆர்கானிக் டஸ்ட்னு சொல்லக்கூடிய பொல்யூஷனை சாப்பிடக்கூடிய நுண்ணுயிரியல் இருக்குது. அப்ப என்ன அது என்ன பண்ணுது, நுண்ணுயிரிகளோ அல்லது எண்ணெயோ சிதைச்சு அது என்ன வெளியேற்றுது, கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. அப்ப மறுபடியும் பாருங்க அது என்ன ஆகுனா, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் நீரை வெளியேற்றக்கூடிய நுண்ணுயிரி ஒன்று காணப்படுது. இது என்ன ஒரு உயிரிய தேர்வு முறை எப்படி நடக்குங்கிறதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இயற்கையாக அல்லது மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்டு இயற்கையாக கூடிய நுண்ணுயிரி எடுத்துக்கலாம், ஏன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்டு மாசுபடுத்திகள் சொல்லக்கூடிய பொலூட்டன்ஸை குறைக்கிறதுக்கு பேர் தான் உயிரிய தீர்வு. சரி, இந்த தீர்வு முறையில் மற்ற தீர்வு முறையில சிறந்ததா, கண்டிப்பா சிறந்தது. அதே நேரத்தில் மற்ற தீர்வு முறை வழிமுறைகளை விட உயிரிய தீர்வு செலவு குறைவானது, அதே நேரத்தில் நிலைப்புத்தன்மை அதிகம் உடையது. இப்போ இந்த உயிரிய தீர்வை என்ன பண்ணலாம், வாழிட உள் உயிரிய தீர்வு அதாவது இன்சிட்யூன்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன சொன்னா, மாசுபட்ட அதே இடத்துல, எந்த இடத்துல மாசுபட்டுச்சோ அதே இடத்துல மாசுபட்ட மண் நீரை சுத்திகரிப்பு செய்யறது. சரி, இது வந்து இன்சிட்யூங்கிறது அதே இடத்துலங்கிறதுனால வாழிட வெளி உயிரிய தீர்வு அப்படின்னா எக்ஸிட்யூட், மாசுபட்ட மண் மற்றும் நீரை அதே இடத்துல வச்சு சுத்திகரிப்பு பண்றதுல வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு எக்ஸிட்யூ அப்படின்னு பேரு, அதாவது வாழிட வெளி உயிரிய தீர்வு முறைன்னு பேரு. சரி, இந்த உயிரிய தீர்வுல நுண்ணுயிருடைய பங்கு என்ன, காற்றை சுவாசிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் முன்னிலையில மாசுக்களை சிதைக்கும். அப்படி மாசுக்களை சிதைக்கும் பொழுது முக்கியமாக தீங்குயிர் கொல்லிகள் மற்றும் ஹைட்ரோ கார்பன்களை சிதைக்கும். இல்லை சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு பொறியியல் முறையில் மாற்றப்பட்ட நுண்ணுயிரி ஒன்று காணப்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மறுசேர்க்கை பாக்டீரியா வகை உருவாக்கியதற்கான காப்புரிமையை டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி பெற்றுள்ளார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அமெரிக்காவால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சியாளர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பாக்டீரியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, அது என்ன பேர் சூப்பர் பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது, சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய முக்கியமான மரபு பொறியியல் முறையில மாற்றி அமைக்கப்பட்ட நுண்ணுயிரியா இருக்குது. முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, கப்பல்கள் போகும்போது எண்ணெய் கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் இருக்கும், சில நேரங்களில் விபத்துக்குள்ளாகும் போது அந்த கப்பல்ல இருந்து என்ன செய்யும், எண்ணெய் கசைகள் கடல்ல கொட்டும். அது கடல்ல கொட்டும் போது என்னாகும், அந்த எண்ணெய் கழிவுகள் வந்து எண்ணெய் வந்து கடல் நீரில் கொட்டப்படும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் வந்து கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை தான் சுவாசிக்க முடியும். இது போய் என்ன செஞ்சிடும், இந்த ஆக்சிஜன் எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா பிளாக் பண்ற மாதிரி பண்ணிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு என்ன அது போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது, அதில் பற்றாக்குறை ஏற்படும், அதனால இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் தயாரித்த இந்த சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய மரபியல் முறையில் மாற்றப்பட்ட நுண்ணுயிரிய அந்த மாதிரியான இடங்களில் தெளிக்கப்பட்டால் என்னாகும், இது போய் ஆக்டேன் டொலிவின் சைலின்லாம் அந்த எண்ணெய் பொருட்களில் இருக்கும், அதெல்லாம் என்ன செய்ய சிதைச்சு நார்மலாக மாற்றி கொடுத்துரும். அப்படிங்கிறப்ப இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அது சுற்றுச்சூழல் மாசுபடுதலை தடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிரிய தீர்வுன்னு சொல்கிறோம். அப்ப என்ன பாத்தீங்க, இந்த பிளாஸ்மிடுகளை கொண்ட ஹைட்ரோ கார்பன்களை சிதைக்கக்கூடிய பாக்டீரியாவா இருக்குது. யார் கண்டுபிடிச்சது, டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. இது என்ன செய்யுது, எண்ணெய் கசிவுகள் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன், இப்ப நம்ம சொன்ன சைலின் டொலுவின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களை சிதைக்கக்கூடியதா இருக்குது. இதன் மூலமாக ஏகப்பட்ட உயிர் இழப்புகளை தடுக்க முடியும், அது நீர்வாழ் உயிரினங்களுடைய உயிர் இழப்பை தடுக்கலாம். அடுத்தபடியா வேற என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பென்சீன் மற்றும் பலதரப்பட்ட உப்பீனு ஏறிய கரிம கூட்டு பொருட்களான ட்ரைக்ளோரோ எத்திலீன் மற்றும் வினைல் குளோரைடு போன்றவற்றை சிதைக்கும் வல்லமை பெற்றுள்ளது. அப்பனது நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியாவும், அது கூட என்ன இருக்குது, பென்சீன் மற்றும் பலதரப்பட்ட உப்பீனி ஏறிய கரிம கூட்டு பொருளாக இருக்கக்கூடிய ட்ரைக்ளோரோ எத்திலீன் பிளஸ் வினைல் குளோரைடு போன்றவற்றை சிதைக்கும் வல்லமை பெற்றது. தற்பொழுது பிஇடின்னு சொல்றாங்க, இந்த பிஇடின்னு சொல்லக்கூடிய நெகிழிகளை பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை மறுசுழற்சி செய்யக்கூடிய பணியில எது ஈடுபடுதுன்னு சொல்லி ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படலாம். அதுக்கு என்ன பேரு, இடியோனெல்லா சாக்கியன்சிஸ். அடுத்தது இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, பிஇடிஎஸ் மற்றும் எம்ஹெச்இடிஎஸ் போன்ற நொதிகளுடைய துணையுடன் நெகிழிகளை, என்னன்னு தெரியல பிளாஸ்டிக், அதை என்னவா மாத்தோம் அப்படின்னா டெரிப்தாலிக் அமிலம் மற்றும் எத்திலின் பிளைக்காலாக மாற்றக்கூடியது, அதாவது சிதைக்கக்கூடியது. அப்ப காற்று இல்லாத சூழலில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் என்ன செய்யும் அப்படின்னா மாசுக்களை சிதைக்கும். இதுக்கு அடுத்தபடியா அப்படின்னா டிக்ளோரோபோனாஸ் அரோமேட்டிக்கா அப்படின்னு இருக்குது. இது காற்றற்ற சூழலில் என்ன செய்யும் அப்படின்னா பென்சினை சிதைக்கும். டொலுவியன் மற்றும் சைலின ஆக்சிகரணம் அடைய செய்யக்கூடிய திறமை படைத்ததாகவும் இது காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா இந்த காற்றற்ற சூழலில் வாழக்கூடிய வெனிரோகேட் கிரேசோபோரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை உயிரிய தீர்வு மூலமா தீங்குயிர் கொல்லி, பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள், டைன்னு சொல்லக்கூடிய சாயங்கள், ட்ரைநைட்ரோ டொலுவின், சயனைடுகள், சிசிஎல் ஃபோரம் கார்பன் டெட்ரா குளோரைட் போன்ற இன்னும் பல பொருட்களை சிதைக்கக்கூடிய வலிமையான ஆற்றலை பெற்றிருக்கிறது. அடுத்ததான் டீலோகோகாய்ட்ஸ். டீலோகோகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டினம், இதுவும் காற்றற்ற சூழல்ல உயிரிய தீர்வுன்னு சொல்லக்கூடிய பயோ ரெமடியேஷன் ப்ராசஸ் மூலமா நச்சுத்தன்மையுடைய ட்ரைக்ளோரோ ஈத்தேனை நச்சு இல்லாத டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஈத்தேனா மாத்தி கொடுக்குது. அடுத்ததா தாவரத்தின் உடல்ல வாழக்கூடிய வெஸ்டலோடியோப்சிஸ் மைக்ரோஸ்போரா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை பாலி யூரித்தேனை சிதைக்கக்கூடிய திறன் பெற்றவையா இருக்குது. இந்த திறன் பெற்றிருக்கிறதுனால அதிக அளவு நெகிழிகளை என்ன பண்ணலாம், உயிரிய தீர்வின் மூலமாக செரிக்க வைக்கும் திட்டத்திற்கு தகுதியானதாக அறியப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த பாடப்பகுதியானது நிறைவு பெறக்கூடியதா இருக்குது. அதே நேரத்தில் இந்த பாடப்பகுதியில் நீங்க படிக்க வேண்டியது என்ன, ஒவ்வொரு நுண்ணுயிரினுடைய பேரு அது எந்தெந்த வகையில் நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கறத ஒரு அட்டவணை மாதிரி பட்டியலிட்டு படிக்க வேண்டும். அதே நேரத்தில் அரையாண்டு தேர்வு இந்த மாதிரி இறுதியில நடக்கிறதா இருக்குது. அதற்கான பாடப்பகுதி 60% பாடப்பகுதி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பாடப்பகுதியோட, அதாவது வீரி விலங்கில பொறுத்த மட்டிலும் 1வது பாடம் முதல் 8வது பாடம் வரை 60% இருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலம் தாழ்த்தாமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி படிக்கும்போது புத்தக பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் படிக்காமல் புத்தகத்தின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களையும் சேர்த்து படித்தால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற முடியும்.